ஜீவனுள்ள தேவனை, எங்களை ஆசீர்வதித்தவரை, எங்களை பாதுகாத்தவரை, எங்களை வழிநடத்தினவரை நாங்கள் ஆராதனை செய்யும்படி, சோத்திரங்களை நன்றிகளை பலியாக நாங்கள் செலுத்தும்படி வந்திருக்கிறோம். மாத்திரமல்ல ஆண்டவரே, இதோ எங்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்களிலிருந்து உமக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் உம்முடைய சமூகத்திலே, ஆலய பிரகாரங்களிலே நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். நீர் விரும்புகிற காரியங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கிறதுனால ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பரம தகப்பனாகிய உமக்கு நீர் விரும்புகிற காரியத்தை செய்யும்படி நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல இறங்கி வந்து, உம்முடைய தூதர்கள் புடைசூழ நீர் இறங்கி வந்து, பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தினாலும் வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் எங்களை ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, அபிஷேகத்தினால் நிரப்புங்க. இந்த ஆராதனை ஆண்டவரே அபிஷேகத்தின் ஆராதனையாக, வல்லமையின் ஆராதனையாக, துதி ஆராதனையாக விளங்கும்படி கர்த்தர் ஒவ்வொரு பகுதியையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் கர்த்தாவை நாங்கள் சொபிக்கிறோம். ஹாலேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை வழிநடத்தின தேவன் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்கள் குடும்பங்களை வழிநடத்தின தேவன் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்கள் சபையை ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்த நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாவற்றை கொண்டு நாங்கள் முழு உள்ளத்தோடு, முழு வெள்ளத்தோடு உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ தாவீதின் கூடாரத்திலே ஏற்பட்ட அந்த துதி சத்தம், ஹாலேலூயா, அந்த ஆராதனை கீதங்கள் இப்பொழுது எங்கள் கூடாரங்களிலே, இதோ சியோன் விசுவாச தேவாலய இந்த கூடாரத்தில் துதி சத்தம், ஆராதனை சத்தம் எழும்பி வருக போகிறது ஆண்டவரே. கர்த்தர் சுகந்த ஆண்டவரே வாசனையாக நீ நுகர்ந்து கொள்ள போற கிருபைக்காய் சோத்திரம். ஆராதனை பகுதியை கர்த்தருடைய சமூகத்திலே கொடுக்கிறோம். சாட்சியின் வேலையை கர்த்தருடைய சமூகத்திலே கொடுக்கிறோம். இதோ ஆண்டவரே வாக்குத்தத்த வசனத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அதை பெற்றுக்கொண்டு இந்த மாதத்தை ஆண்டவரை நாங்கள் சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்ய போற கிருபைக்காய் சோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் நிறைவாய் நீர் ஆசீர்வித்து அனுப்ப போற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. வெறுமையாக்கி தாழ்த்துகிறோம். துதிகன மகிமையை உமக்கே செலுத்தி இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 89 சங்கீதம் 34 வசனம். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர், God of the Covenant, உடன்படிக்கையின் தேவன். வேதம் என்பது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று நாம் கூறுகிறோம். ஏற்பாடு என்றால் ஏற்படுத்தப்பட்டது, ஏற்படுத்தப்பட்டது ஏற்பாடு. பைபிள் இட் செல்ஃப் இஸ் அ கவனன்ட். என்டையர் பைபிள் கவர் டு கவர் இஸ் அ கவனன்ட். ஆண்டவர் சொல்கிறார், என் உடன்படிக்கையை மீறமாட்டேன். அவர் இந்த வேதத்தில் செய்து கொண்ட உடன்படிக்கை அவர் செல்லும் தண்டவாளம். அந்த தண்டவாளத்திலிருந்து அவர் 1 inch கூட கீழே இறங்கி டிரைல்ட் ஆகாது. அவருடைய வார்த்தைகள் என் உதடுகளினால் விளம்பினது. எந்த சூழ்நிலையிலும் அவர் அதை மாற்ற மாட்டார். பழைய ஏற்பாடு பெரித் என்று எபிரேயத்திலும், புதிய ஏற்பாடு டைத்தேக்கே என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த 2 வார்த்தைகளையும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் இதை யாரும் மாற்றவே முடியாது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை தேவன் பேசியிருக்கிறார். இதற்கு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த சங்கீதத்திலே முற்றிலும் தாவீதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் தாவீதை குறித்து தேவன் சொன்னது, அது நமக்கும் பொருத்தமாக இருக்கிறது. 89 சங்கீதம் 20 வசனம். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோடே உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்ரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. இந்த வசனங்களை ஆண்டவர் எப்பொழுது சொன்னார் என்றால், சவுல் ராஜா அவன் அரச பகுதிக்கு தகுதியை இழந்த சமயத்தில் அவனை தள்ளிவிட்டார். தள்ளிவிட்டு அவன் இடத்தில் தாவீதை தெரிந்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் நமக்கு கொடுக்கப்படும் பரலோக உடன்படிக்கை. தாவீது 17 வயதாக இருக்கும் பொழுது கோலியாத்தை சந்தித்தான். அந்த கோலியாத்
அவனுக்கு ஒரு ப்ரொமோஷனல் டிக்கெட் கொடுத்தான். என்ன ப்ரொமோஷனல் டிக்கெட்? ஆடு மேய்ப்பனாய் இருந்த தாவீதை அரசனாக்கி தேவ ஆடுகளாகிய மனிதர்களை மேய்க்கும்படி, மனிதர்களை பராமரிக்கும்படி அவனை ராஜாவாக்கினார். தாவீதை ராஜாவாக்கினது தேவன். அதற்கு அவர் பயன்படுத்தியது கோலியாத். கோலியாத் இல்லை என்றால் தாவீது அறிமுகமாயிருக்க மாட்டான். நம்முடைய வாழ்க்கையில் வரும் கோலியாத்துக்கள் நமக்கு தேவன் கொடுக்கும் ப்ரொமோஷனல் பேப்பர், பதவியேற்றம் தரும் சந்தர்ப்பங்கள். ஆகவே கோலியாத்களை கண்டு மேற்கொள்ள வேண்டுமே தவிர பயப்படக்கூடாது. 16-17 வயது தாவீது கோலியாத்துடன் சண்டை போட்டு ஜெயிக்கவில்லை என்றால் அவனை யாருக்கும் தெரிந்திருக்காது. அவன் ஈசாயின் மகன், கடைக்குட்டி. தாவீது வாழ்க்கையை பார்ப்பீர்கள் என்றால், சுருக்கமாக சொல்கிறேன், 2 சாமுவேல் 11 அதிகாரத்தில் பத்சேபாளோடு அவன் செய்த பாவம், ஏத்தியனாகிய உரியாவை கொன்றது. தேவன் சொல்லியிருக்கிறார், என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நாம் செய்யும் பாவங்கள் எல்லாம் நம்முடைய செல்களில் எழுதப்படுகிறது என்று சொல்லி விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். டாக்டர் ஆண்ட்ரூ நியூபர்க் இப்பொழுது அதிகமாய் ஆராய்ச்சி கட்டுரைகள், எல்லா கட்டுரைகளும் வேதத்தின் சத்தியங்களை விளக்குவதாய் இருக்கிறதை நான் காண்கிறேன். அந்த ஆராய்ச்சிக்கும் வேதத்தின் சத்தியங்களுக்கும் ஒத்துப்போகிறதை பார்க்கிறேன். ஆகவே ஆண்ட்ரூ நியூபர்க் நியூரோத்தியாலஜி என்ற ஒரு புது சப்ஜெக்டை இயற்றினார். அந்த சப்ஜெக்ட் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கை நம்முடைய செல்களிலே எழுதப்படுகிறது. தாவீது பத்சேபாளோடு பாவம் செய்த பொழுது, உரியாவை கொன்ற பொழுது அவனுடைய செல்களில், உடல் கூறுகளில் அந்த பாவம் எழுதப்பட்டது. சவுல் ராஜாவுக்கும் தாவீது ராஜாவுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், சவுல் ராஜா தேவன் சொன்னதை எளிதாக வயலேட் பண்ணிடுவார், ஆனால் மன்னிப்பு கேட்க மாட்டார், மனம் உடைய மாட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா 51 சங்கீதத்தில் தாவீதினுடைய செல்களில் எழுதப்பட்டிருக்கிறது அவன் செய்த பாவம். அந்த பாவத்தை அவன் ரொம்ப நாள் அந்த செல்களில் இருக்க விடவில்லை. அவர் பயோகிராஃபி இஸ் அவர் பயாலஜி. நம்முடைய பாவம் செல்களில் எழுதப்படுகிறது. அதே நேரத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவுடன் வாழும் வாழ்க்கை ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு செல்களில் பதிவானதை அது எரேஸ் பண்ணிவிடுகிறது. அப்போஸ்தல நடபடிகள் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி, அவர் அவனை தள்ளி, சவுல் ராஜாவை ராஜாவாக இருப்பதிலிருந்து, பதவியிலிருந்து தள்ளி, தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்தான் அப்படின்னு சாட்சி கொடுத்தார்னு சொல்லியிருக்கான். அவன் என்ன செய்தான்? 2 சாமுவேல் 17 கண்ணால் செய்த பாவத்தினால, இந்த மூளையினால் உரியாவை கொல்றதுக்கு அவன் திட்டம் போடுறான். அவன் போட்ட திட்டத்தெல்லாம் நாம் விளக்க முடியாது. எப்படியாவது உரியாவை தன் மனைவியோடு உறவு கொள்ள செய்து அந்த குழந்தைக்கு அவங்க தான், அவன் தான் அப்பான்னு மாற்றணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணான், முடியல, ஃபெயிலியர் ஆச்சு. ஃபெயிலியர் ஆனதுனால தான் பாவம் கண்டுபிடிக்கப்படும்னு அவன் உரியாவை தீர்த்து கட்டிட்டான். கர்த்தருக்குள்ள அன்பான, திஸ் இஸ் த ஹியூமன் பிரெயின். பயங்கரமான பாவம், கொலை பண்ணினான். அப்போ எனக்கு சித்தமானவைகளை செய்வான்னு சொல்லியிருக்கார் தேவன். அவன் சித்தம் இல்லாததை செய்தான். அது அவனுடைய செல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது எப்படி, இது நியாயம் என்று நீங்கள் கேட்கலாம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, மனம் திரும்புதல், அறிக்கையிடுதல் நம்முடைய செல்களில் பதிவான பாவத்தை எரேஸ் பண்ணக்கூடும். புலனறிவின் மூளை நம்முடைய கண்கள், நாசி, வாய், காது, கேட்டல் அல்லது தொடு உணர்ச்சி, 5 senses, 5 புலன்களினால் இயக்கப்படும் மூளை இது.
ஞானம் என்பதற்கு ரெண்டு வார்த்தைகள் இருக்கின்றன. ஒன்று நாசிஸ், இன்னொன்று எபிக்னாசிஸ். ஃபர்ஸ்ட் கொரிந்தியன் சாப்டர் 8:1 செகண்ட் பார்ட். நம் எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. நம் எல்லாருக்கும் அறிவு உண்டென்று தெரியும், அது இந்த மூளையின் அறிவு. நம் எல்லாருக்கும் உண்டு. எல்லாருக்கும் இருக்கா? எல்லாருக்கும் மூளை இருக்கு. ஒரு சமயத்தில் எங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவன் பேப்பர் படித்து சொன்னான், பாஸ்டர் எல்லா இடத்துலையும் மூளை காய்ச்சல் வருது, எனக்கு வரும்னு பயமாக இருக்குது அப்படின்னா. மூளை இருக்கவங்களுக்கு தான் மூளை காய்ச்சல் வரும், கவலைப்படாத அப்படின்னா. அப்படியா அப்படின்னு போயிட்டு அவனுக்கு புரியலை நான் சொன்னது. எல்லாருக்கும் மூளை இருக்கு, ஆனால் தேர் இஸ் அனதர் பிரெயின் ரீசன்ட்லி டிஸ்கவர்ட் இன் த இயர் 1999 1999 ஆண்டு டாக்டர் மைக்கேல் கெர்சோன் என்பவர் கட் பிரெயின் குறித்து சொன்னார். கட் ஸ்பெல்லிங் GUT. நான் இந்த மைக்கேல் கெர்சோனுடைய விஞ்ஞான ஆராய்ச்சி கட்டுரையை படித்தவுடன் வேதத்தில் அது சம்பந்தமாக எத்தனையோ வசனங்கள் இருக்கிறது என்று கண்டுபிடித்தேன். மனித ஞானம் எல்லாருக்கும் இருக்கிறது, அறிவு இருக்கிறது. அதே 1 கொரிந்தியர் 8:7 ரெண்டாம் பகுதி. ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. கட் பிரெயின் அப்படின்னு சொல்றது நம்முடைய தொப்பளை சுற்றி, இதில் தான் லைஃப் லைனே இருக்கு. நாம் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது வி ஆர் ஃபெட் த்ரூ திஸ் அம்பிக்கல் கார்ட். திஸ் இஸ் த லைஃப் இம்பார்ட்டன்ட் திங். அதை கட் பண்ணிவிட்டு நம்ம பூலோகத்தில் பிறக்கிறோம். ஆகவே இதை சுற்றி உள்ள பகுதியிலே ஆவியானவர் வசிக்கிறார். அந்த அறிவு எல்லாருக்கும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பேர், நாம் ஒரு தமிழ் சொல் சொல்கிறேன், நாவி என்று சொல்லால் தொப்புள், நாவி மூளை. இந்த நாவி மூளையில்தான் ஆதாம் ஆரம்ப காலத்தில் செயல்பட்டான். 2 கொரிந்தியர் 2:11 சொல்லுகிறது, சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். உங்களுக்கு தெரியுமா சாத்தானுடைய நமக்குன்னு சொன்னதில் நீங்களாம் இருக்கீங்களா? அந்த சாத்தானுடைய தந்திரங்கள் என்ன என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். காதுகளுக்கு மத்தியில் உள்ள மூளையை மிக குறைவாகத்தான் ஆதாம் அவள் பயன்படுத்தினார்கள். அவர்கள் பயன்படுத்தினதெல்லாம் இந்த கட் பிரெயின். இந்த நாவி மூளையானது வேதாமத்திலே குயிலியா என்று கிரேக்கத்திலும், நீயா என்று சொல்லி எபிரேயத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. உள்ளம் என்று வேதத்தில் வரும்பொழுது நம்ம சொல்கிற, நான் உள்ளத்தில் இன்றைக்கி ஹோட்டல் போகணும்னு நினச்சேன் போல அப்படின்றோம். அது அந்த நேரத்தில் உள்ளம் என்று நாம் நினைப்பது என்னது? இந்த மனதில் யோசிக்கிற, மூளையில் சிந்திக்கிற எண்ணம். ஆதாம் ஆரம்ப நாட்களில், ஆதாம் ஏவாள் வீழ்ச்சி அடைவதற்கு முன்பு இந்த பிரெயின் தான் அவங்க யூஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு தெரியாது, நன்மை தான் தெரியும். இந்த பிரெயினுக்கு நன்மை தான் தெரியும். இது மூளை தமிழில் அதை மொழிபெயர்க்கும் பொழுது வித்தியாசத்தை காட்டல. கட் பிரெயினும் இந்த பிரெயின்குள்ள வித்தியாசத்தை காட்டல. ஒரிஜினலில் ஹீப்ரூவில் மியா என்றும் கிரேக்கத்தில் கொய்லியா என்றும் போடப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 7:38 கொய்லியா, உள்ளத்திலிருந்து ஜீவநதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொல்லப்பட்டது. இந்த மூளை ராத்திரியில் தூங்கும்போது அது தூங்கிவிடும், செயல்படாது, தீர்மானங்கள் எடுக்காது. ஆனால் இந்த மூளை உறங்காது. இந்த ரெண்டு மூளையில் எது நல்ல மூளை? எது? கட் பிரெயின். இதில் தான் ஆவியானவர் வசிக்கிறார். தேவன் நம்மோடு இங்கே பேசுகிறார். நமக்குள்ளே வசனத்தை கைப்பற்றி அதன்படி நடந்தால், பின்பற்றி அதன்படி நடந்தால், நானும் பிதாவும் வந்து வாசம் பண்ணுவோம் என்று சொல்லப்பட்டது இங்கே தான். வி ஆர் இன்ட்வெல்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் வசிப்பதும் இங்கே தான். முதலாவது சாத்தானுடைய தந்திரம், ஆதியாகமம் 2:16-17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். சாகவே சாவாய் என்று ஏவாளனிடத்தில் சொல்கிறார். இதுவரைக்கும் யாரும் செத்துருக்காங்களா? சாகல். அப்போ சாகவே சாவாய்ன்னு சொல்லி அனுபவம் இல்லாத, அதுக்கு முன்பு பிரசிடென்ஸ் இல்லாத ஒருத்திட்ட போய்
நீ சாகவே சாவாய்னா வாட் இஸ் தட் மீன், வாட் யூ மீன் பை சாகவே சாவாய்? ஏன்னா இது வரைக்கும் யாரும் செத்ததில்லை. இது வந்து ரெவலேஷன் நாலேஜ். இதைத்தான் ஆதாம் ஏவாள் தங்களுடைய கட் பிரெயினில் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு வருகிறார். பிசாசு இப்போ என்ன செய்யணும், இந்த பிரெயினை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பிரெயினை செயல்படுத்த வைக்கணும். இந்த பிரெயின் எப்படி செயல்படுகிறது என்றால், ஐம்புலன்களினால், புலன் அறிவினால், சென்ஸ் நாலேஜ், ஐந்து புலன்கள் நமக்கு இருக்கின்றன. இந்த ஐந்து புலன்களினால் இந்த மூளை செயல்படுகிறது. நம்ம கண்ணை பார்த்த உடனே ஒரு கூல்ட்ரிங்க் கடன் தான் போகிறோம், நம்முடைய கண். காரு பின்னால் ஹார்ன் அடிச்சதுன்னா விலகி போகிறோம், காது பயன்படுது, வாய் பேசுகிறோம். ஆகவே ஐம்புலன்களினால் செயல்படுவது இந்த மூளை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம இந்த மூளையை விட இந்த மூளை தான் அதிகமாச்சு. இப்போ சாத்தானுடைய திட்டம் என்னவென்றால், முதல்ல ஏவாளை பிடிச்சா தான் ஆதாம் பிடிக்க முடியும். ஏன்னா ஸ்திரீயானவள் தான் வீக்கஸ்ட் வெசல், பைபிள் சொல்லுது, இதுக்கு தான் காரணம். ஆதாம் ஏவாள் எப்பொழுதும் ஒன்றா தான் போவாங்க. இன்றைக்கி என்னமோ தெரில, ஏவாள் தனியாக வந்துட்டா, அப்போ அவன் பேசுகிறான். மூணாம் அதிகாரம் ஆதியாகமம் முதல் நான்கு வசனங்கள். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. காட்டு ஜீவன்களில் சர்ப்பத்தை ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டவன், அவன் காட்டு ஜீவனுக்கு ஒப்பாக, மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கான், இருக்கிற எல்லா மிருகங்களையும் வைஸ் ஃபெலோ. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இது கேட்குது, பழத்தையே சாப்பிடக்கூடாதுன்னு ஜீவன் ஒன்றை சொல்லியிருக்காரா? அதான் அர்த்தம், சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கக்கூடாது என்று தேவன் சொன்னாரா? அப்படி சொல்லலை. தேவன் சொன்னது, அந்த தோட்டத்தில் மத்தியில் இருக்கிற ஒரு மரம், நன்மை தீமை அறியத்தக்க மரம், அந்த மரத்தின் கனியை மாத்திரம் நீ புசிக்காமல் இரு என்று தான் சொன்னார். இவன் பிசாசு என்ன சொல்கிறான்னா, அந்த மரத்தை கூட்டு போகிறான். தேவன் சொன்ன வெளிப்பாட்டை மீற வைத்தால்தான் இந்த பிரெயின் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால் அந்த மரத்துக்கிட்ட கூட்டு போய், இந்த பார்மா இந்த மரத்தையா சொன்னார், அதுக்கு அவள் என்ன சொன்னான், சாகவே சாவாயின்னு சொல்ல மாத்திரம் இல்லை, தொட்டாலே செத்து போயிடுவேன்னு சொன்னார். சாத்தான் வந்து அவன் பறித்து ஏவாள் கொடுக்கல. அது எப்படி இருக்குது, முதல்ல அதை விளக்கு அப்படின்னார். கட் பிரெயினில் இருந்தவா இந்த பிரெயினில் புலனறிவை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாள். அவள் சொல்கிறா, இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு, புசிப்பதற்கு இனிமையாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தாலா, இது ஒரே ஒரு கனி, இது வரைக்கும் சாப்பிடவே இல்லை. இது அவன் கொடுத்த ஐடியா, இதை சாப்பிட்டேன்னா புசிக்கிறதுக்கு பிசாசு மகள் ஆக போகுது. ஏவாளை முதல்ல கூப்பிட்றான், நீ வந்து இந்த புத்தியை யூஸ் பண்ணுற, இந்த புத்தி உனக்கு தெளிவில்லை, அதனால் இதை சாப்பிட்டேன்னா இந்த புத்தி உனக்கு தெளிவாயிரும், நீ தேவனைப் போல் ஆகிவிடுவாய். இப்பொழுது நல்ல காரியம் மாத்திரம் உனக்கு தெரிகிறது, இனி என்ன நடக்கும், தீமைனால்னு என்னன்னு உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த பிரெயினை யூஸ் பண்ணுற உலகத்தில் உள்ளவங்க பெரும்பாலும் ஈஸியாக தவறி போவாங்க. இந்த பிரெயின், கட் பிரெயினை யூஸ் பண்ணுறவங்க தவற மாட்டாங்க. தன்னுடைய பாவங்களை 51 சங்கீதத்தில் அறிக்கை எடுக்கிறார். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், ஹார்ட், கட் பிரெயின், ஹார்ட் அண்ட் பிரெயின் ஆர் சினானிமஸ். அப்போ சுத்த இருதயத்தை சிருஷ்டியும், என் கண்ணு பார்த்துச்சு, அவளை கூட்டுவான்னு சொன்னேன், அப்போ என் மூளை வேலை செய்தது, அது வந்து கெட்ட இருதயம். இந்த மூளையிலிருந்து தான் நமக்கு சொப்பனை வருது. சிலர் சொல்கிறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க, எனக்கு பாம்பா சொப்பனை வருது. எங்கேருந்து வருது? இந்த பிரெயின்லேருந்து பாம்பா சொப்பனை வருது. ஆல் ஸ்பிரிச்சுவல் ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ் கம் த்ரூ த கட் பிரெயின். இந்த கட் பிரெயின் உறங்காது. 1 Corinthians 15:20. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து, ஞானிகளுடைய ஞானத்தை அழித்து, ஞானிகள் எதில் பேசுகிறாங்க, ஹெட் பிரெயின், ஞானிகளின் ஞானத்தை அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே, வேத பாரகன் எங்கே, இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே,
இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? உலகத்தின் ஞானம், இது மூளையில் வர்ற ஞானம், உலகத்தின் ஞானம். இது என்ன சொல்கிறார் ஆண்டவர்? பைத்தியம் சொல்கிறார். அதில் என்ன சொல்கிறாரு? என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்றார். இந்த பிரெயினை வச்சு நம்ம நிறைய செய்யலாம். இந்த பிரெயினை வச்சு செய்யணுமானா ஆண்டவரால் தான் செய்ய முடியும். ஆண்டவர் சொல்கிறத செய்கிறதான் மார்க் போடுவார். மூளை நிறைய காரியங்களை சொல்லும், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அது செய்கிறோம். நம்ம ஆதாம் ஏவாளை பற்றி சொன்னேன், எப்படி பிசாசு ஆண்டவர் சொன்ன வசனத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்தி அதை எரேஸ் பண்ணிட்டான். எரேஸ் பண்ணி கண், காது, மூக்கு இதை வேலை செய்ய செய்து இந்த பிரெயினை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். தேட் இஸ் வாட் ஃபாலிங். பகலின் குளிர்ச்சியான வேளையில் தேவன் ஆதாம் ஏவாளோடு பேசினார். ஆனால் ஒரு நாள் பேச வரும் பொழுது அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். பிகாஸ் திஸ் பிரெயின் இஸ் சுவிட்ச் ஆஃப். அவ்வளோ பாவம் செய்தவரை அவர் இருதயத்துக்கு ஏற்றவன், என் சித்தத்தை எல்லாம் செய்வான்னு சொன்னதுக்கு காரணம் அவன் அறிக்கையிட்டது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை நீதிமான்கள் ஆக்குவதற்கு அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிளேர் சில்வியா என்று ஒரு பெண் இருந்தாள். கிளேர் சில்வியா, CLAIRE சில்வியா, ஃப்ரம் இங்கிலாந்து. அந்த பெண்ணுக்கு இருதய மாற்று சிகிச்சை, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்தது. அந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண சமயத்திலிருந்து அவளுக்கு மூணு கிரேவிங். ஒன்று வந்து பீர் குடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ரெண்டாவது சிக்கன் நக்கெட்ஸ் சாப்பிடணும், சின்னதாக சிக்கன் 65 மாதிரி அதை சாப்பிடணும் அப்படின்னு ஆசை. மூணாவது மோட்டர் பைக் யூஸ் பண்ணுங்கிற ஆசை. இந்த மூன்று ஆசையும் இருதய மாற்று சிகிச்சை செய்வதற்கு முன்பு அவளுக்கு கிடையாது. ஆகவே அந்த இருதய மாற்றம் செய்தவுடன் அந்த இருதயத்தில் உள்ள செல்களில் யார் இருதயம் கொடுத்தார்களோ அவர்கள் வாழ்க்கையில் பிரதானமாக இருந்தது. கடைசியில் ஆராய்ச்சி பண்ணி இது யாருடைய இருதயம், டோனர் யார், இதயம் கொடுத்தது யாருன்னு கண்டுபிடிக்கும்போது எல் டிம் என்ற ஒரு வாலிபர், அவன் மோட்டர் பைக் ஆக்சிடெண்ட்டில் தான் செத்து போயிட்டான். அவனை ஆராய்ச்சி பண்ணி அந்த இருதயம் யார் கொடுத்தாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணி அவங்கள போய் அவனை பற்றி விசாரித்தாங்க. அவன் என்ன ரொம்ப பிரியமாக சாப்பிடுவான், சிக்கன் ரொம்ப பிரியம் அவனுக்கு. அவன் மோட்டர் பைக்கில் ஓடி தான் வேகமாக போய் செத்து போனான் ஆக்சிடெண்ட்டில். அவன் இருதயம் தான் அவளுக்கு பொருத்தப்பட்டிருக்கு. மூணாவது ஈவினிங் ஆனால் பியர் ரொம்ப குடிப்பான். அந்த இருதயத்தை மாற்றினதுனால அந்த செல்லில் அவனுடைய பிரதான கிரியைகள் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அதே போல் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பழையவைகள் ஒழிந்து போயின. எவ்ரி ரெக்கார்ட் ஆஃப் அவர் செல் இஸ் எரேஸ்ட். எல்லாம் புதிதாயின. யூ டோன்ட் சி எனி திங். பால்டாக இருக்கவன் அறிக்கைட்டதுக்கு அப்புறமும் பால்டாக தான் இருக்கிறான். அப்போ என்னது புதிதாச்சு? செல்களில் எழுதியிருக்கிற ரெக்கார்ட் அதை தேவன் மாற்றி அமைக்கிறார். ஆகவே தாவீதுக்கு எழுதப்பட்ட அந்த ரெக்கார்டை அவன் அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டவுடன் தேவன், என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகளின் விண்ணப்பத்தை மாற்றாமலும் இருப்பேன். நம்மளும் அவருடைய உடன்படிக்கையை மீறாமல் இருந்தா, என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் சொன்னால், நீங்கள் ஆரம்ப காலத்தில் ரட்சிக்கப்பட்ட போது என்ன சொன்னீங்களோ அதெல்லாம் மாற்றாமல் நீங்கள் இருப்பீங்கன்னா யூ ஆர் க்ளோஸ் டு காட். ஏன்னா அவர் கான்ட்ராக்ட் போட்டது மாற மாட்டார். கான்ட்ராக்ட் ரெண்டு பேர் போடணும், ரெண்டு பேர் சேர்ந்து சைன் பண்ணால் தான் கான்ட்ராக்ட். ஆனால் மனிதன் தன் கான்ட்ராக்டை மீறி விட்டான் என்று பார்க்க, காலையில் எழுந்திரிச்சோடனே என் ஐந்து புலன்களையும் உம்முடைய பாதத்தில் நான் சமர்ப்பிக்கிறேன். I will use less of my physical brain. I'll use more of your revelation. சரி, ஆதாம் ஏவாளுக்கு பிசாசு சோதித்தபோது புலனறிவை பயன்படுத்திட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு சோதனை வருது. மூணு சோதனை, கண்களின் இச்சை, மாம்ச இச்சை. அவர் சொல்கிறார், முதலாவது ஆதாமுக்கு இது புசிப்புக்கு நல்லது, ஏற்றது,
இனிமையானது அப்படின்னா. இங்கே சாத்தான் சொல்கிறான் ஏசு கிறிஸ்துட்ட, இந்த கல்லுகள் அப்பமாக மாற்றும், நீ தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பமாக மாற்றும். அங்கே சாப்பாடு, இங்கே சாப்பாடு, அதுதான் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவேன்னு சொன்னது காரணம். இயேசு கிறிஸ்துன்னு சொன்னால் 2000 வருஷம் நம்மட்டின்னு சொல்லுவான். மைக் பியர்சன் ஒரு தியோலஜியன் இருக்கார், அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு டேம் யூஸ் பண்ணுறார், காட்லி ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறார். காட்லி ட்ரெய்னிங் பிளாட்ஃபார்ம், தேவனுக்கு அடுத்த வியாபாரம் செய்கிற அல்லது பரிமாற்றம் செய்கிற ஒரு மேடை அப்படின்னு சொல்கிறார். தேவன்கிட்ட வியாபாரம் செய்கிறது அல்லது பரிமாற்றம் செய்கிறது என்னென்னா, தேவன் நமக்காக செய்தது செய்யப்பட்டதாக இருக்கிறது, அது எல்லாருக்கும் செய்யப்பட்டதாக இருக்கிறது, அது நமக்கு சொந்தமாக்குவது தான் திஸ் காட்லி ட்ரேடிங். ரொம்ப ஆண்டவர்கிட்ட வசனத்தை சொல்லி சொல்லி ஆசீர்வாதத்தை பிடுங்கினது பெயில்செபு. எசேக்கியேல் 28:16 உன் வியாபாரத்தின் மிகுதியினால், உன் வியாபாரத்தின் மிகுதியினால். அவன் யார்கிட்ட வியாபாரம் செய்தான்? ட்ரேடிங், காட்லி ட்ரேடிங். அவன் வியாபாரம் செய்தானா தேவனோட? ஆண்டவரே நீங்கள் இதை சொல்லியிருக்கீங்க, இது எனக்கு தான். வேதத்தில் எத்தனையோ ஆசீர்வாதங்கள் சொல்லியிருக்கு, அதெல்லாம் நம்ம எத்தனை இதை நமக்கு சொந்தமாக்கி இருக்கணும். உன் வியாபாரத்தின் மிகுதியினால், வியாபாரத்தின் மிகுதின்னு சொன்னால் பேசி பேசி ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிறது தான் ட்ரேடிங். அந்த மாதிரி ட்ரேடிங்கில் ஸ்மார்ட்டாக இருந்து தேவனுடைய சிங்காசனத்தில் வர்ஷிப் லீடர் ஆகிட்டான் பெயில்செபு. ஆனால் இந்த ட்ரேடிங் அவனுக்கு ஆசை கொடுத்தது, இவ்வளோ வாங்கிட்டோம், ஆண்டவர்கிட்ட உள்ள மேக்சிமம் பிளெஸ்ஸிங் வாங்கிட்டோம். அப்போ அவனுக்கு என்ன வந்தது? நானே ஆண்டவர் மாதிரி தான் தோணுச்சு அவனுக்கு, ஏன் அவ்வளோ ஆசீர்வாதத்தையும் பிடிங்கிட்டேன். அதனால் அவன் ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு மேல் தன் சிங்காசனத்தை நியமிப்பேன் நினச்சான். ஸோ வி ஆர் லேக்கிங் இன் திஸ் ட்ரேடிங். ட்ரேடிங்னா வியாபாரம், வியாபாரம்னா பண்டமாற்றம். சிலுவை என்பது இட் இஸ் த ட்ரேடிங் சென்டர். வி கிவ் அவர் சின் and get his righteousness. That's a trading, barter system. அதாவது பண்டமாற்றம், ஒன்றை கொடுத்துட்டு இன்னொன்று வாங்குறது. மலைவாழ் மக்கள் உப்பு கிடைக்காது, தேன் தான் நிறையா இருக்கும், தேனை கொடுத்துட்டு உப்பு மிளகாய் புளி இங்கே கிடைக்காதெல்லாம் வாங்கி போவோம். ட்ரேடிங். ஸோ யூ ஹாவ் டு ட்ரேட். ஆனால் வியாபாரம் சொன்னாக்கி நமக்கு புரிய மாட்டேங்குது. பிசாசு வியாபாரம் பண்ணான்னு அங்கே போட்டிருக்கு, எனக்கு கூட என்ன வியாபாரம் பண்ணான்னு யோசிச்சிருந்தேன், இப்போ தான் புரியுது. அவன் என்ன பண்ணான்? உதடுகள் விளம்பினதை மாற்றாமல் இருப்பேன்னு சொன்னீங்கள, இதை சொல்லியிருக்கீங்க, அது எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி. அவனுக்குள்ள அந்த நவரத்தனங்கள் அங்கே இருந்தது பார்க்க, விலையுயர்ந்த கற்கள். அவன் நின்னாலே போதும், அவன் சரீரத்திலேருந்து மியூசிக் வரும். Because of his trading. உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று. அந்த ட்ரேடிங்கில் மேட்டிமை ஆகலாம், தாழ்மையும் ஆகலாம். ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்கு பிசாசு சோதனை கொடுத்த பொழுது அவர் கல்லுத்தர அப்போ மாற்றணும், நான் தேவனுடைய குமாரன் தான், இப்போ தான் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் 40 நாளைக்கு முந்தி, அதனால் கல்லே அப்பமாக மாறுனா மாறியிருக்கோம். யூதேயா வனாந்தரத்தில் பூரா பிரெட் ஆகிருக்கும், பண்ணாக இருக்கும். ஆனால் அவர் செய்யலை. அவர் என்ன சொன்னார்? அது எழுதப்பட்டிருக்கிறதுன்னார். அது எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னது ரெவலேஷன் நாலேஜ், வசனத்தில் எழுதப்பட்டது ரெவலேஷன். டிட் ஜீசஸ் யூஸ் இஸ் பிரெயின்? அவன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், அடுத்தாப்பில் மலையின் அந்த ஆலயத்தின் உப்பருகையில் ஏற்றி பாருங்கள், இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறேன். எப்படி? யாரால்? ஆதாம் ஏவாளால் கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணீங்க, அவங்ககிட்டருந்து கிஃப்டை நான் வாங்கிட்டேன், இப்போ என்கிட்ட கையில் இருக்கு. நான் யாருக்கு கொடுக்க விரும்புகிறேன்னோ அவங்களுக்கு கொடுப்பேன், சரியா? அதனால் உங்களுக்கு வேணுமா? நீங்கள் சிலுவைக்கு போக வேண்டாம், ஷார்ட்கட், யூ யூஸ் திஸ் பிரெயின். ஒரு தடவை வணக்கம் போடு, அதுக்கே நான் அந்த உலகத்தையே கொடுத்துறேன் உங்களுக்கு. ஒரு தடவை வணக்கம் போட்டுட்டா
ஜீசஸ் பிகம்ஸ் த ஸ்லேவ் ஆஃப் சேட்டன். சிலுவை எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ரோமர் சிலுவையை அடிப்பாங்க, ஆணி அடிப்பாங்க, சவுக்கால் அடிப்பாங்க, அதெல்லாம் வேண்டாம். ஒரு கும்பிடு போட்டது எது ஈஸி? ஒரு கும்பிடு போட்டு உலகத்தை சம்பாதிக்கிறதா, சிலுவை பாதையில் சென்று சம்பாதிப்பதா? மை கட் பிரெயின் சேஸ் அது எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் அவர் வசனத்தை பின்பற்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த மூளையை பயன்படுத்தினதுனால தான் 13 நிருபங்களை அவர் எழுதினார். 12 சீசர்களில் பேதுரு சீசர்களுக்கெல்லாம் லீடர். அவன் 1 பேதுரு 2 பேதுரோடு நிறுத்திட்டான். இன்றைக்கி திருச்சபைக்கு டாக்ட்ரின்ஸ் கிடச்சிருக்குன்னா அது பிகாஸ் ஆஃப் த அப்பாஸ்டல் பால்ஸ் ரைட்டிங். அவர் இந்த மூளையை பயன்படுத்தி பேதுருட்ட போய் லெசன் படிக்க விரும்பலை. யோசிக்கிறார், என்ன செய்யறது? நமக்கு பீட்டருக்கு தான் ஜீசஸோட ரொம்ப ஒரு நாள் இருந்திருக்காரு. அதனால் நம்ம பீட்டர்கிட்ட போய், எப்பா இந்த சந்தேகத்துக்கெல்லாம் கொஞ்சம் பதில் சொல் அப்படின்னு சொல்லி பீட்டர் என்ன செய்வான்? அவன் மூளையில் தெரிஞ்சதை சொல்லுவான், இவர் மூளையில் ஏற்றிட்டு வருவார். அவர் வந்து அது செய்ய விரும்பலை. ஐ வாண்ட் டு கெட் ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் காட். அதனால் அரேபியா வனந்தரத்துக்கு போய் கலாத்தியரில் இருக்கு ஆண்டவர்கிட்ட வாங்கினார். அதனால தான் அவருக்கு அவ்வளோ அபண்டன்ஸ் ஆஃப் ரெவலேஷன். அதில் கம்யூனியனை பற்றி அவர் சொல்லும்போது, இதை ஆண்டவரிடத்தில் நேரடியாய் பெற்றுக்கொண்டேன். பேதுரு கம்யூனியனை பற்றி பேசவே இல்லை. பேதுரு என்ன சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்துவோட 3.5 வருஷம் தந்து இந்த அப்பாஸ்தல் பால் இருக்கார, இவன் எழுத்துக்கள்லாம் எனக்கே புரிய மாட்டேங்குப்பா அப்படின்னு சொல்கிறாரு. காரணம், பீட்டர் வாஸ் யூஸிங் இஸ் பிரெயின் ஸோ மச் 3.5 இயர்ஸ். அவர் ரெவலேஷன் கொடுக்குறாரு, நான் சாக போகிறேன், இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாரு? நடக்கக்கூடாதா? நடக்கடா ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னார. பின்னால் அப்போ சாத்தானே என்ன சொல்லியிருக்கேன்னா, பைபிளில் பார்த்தா இந்த பிரெயினை யூஸ் பண்ணுறவனை பைத்தியமாக்கினேன்னு சொல்லி போட்டிருக்கேன். இந்த பிரெயினையே ஓவராக யூஸ் பண்ணி லாஜிக் பேசுகிறவங்கள என்ன சொல்லியிருக்கு? சாத்தான்னு சொல்லியிருக்க. இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கங்க, வி ஹாவ் டு யூஸ் திஸ் பிரெயின் லெஸ் அஸ் பாசிபிள், பட் யூஸ் யுவர் கட் பிரெயின். அதாவது நம்ம ஜெபத்துக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, ஒரு ஸ்டைல் ஆஃப் ப்ரீச்சிங். அப்படி இல்லை, நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே வந்துட்டீங்களா, இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க, எந்த சப்ஜெக்ட் பேசணும், இந்த தீசிஸ் படித்தா இது எனக்கு புரியலை, இதுக்கும் பைபிளுக்கும் என்ன சம்பந்தம், சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்ல. ரட்சிக்கப்பட்ட நாளிலேயே புதிய ஏற்பாட்டில் நாம் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் சந்திக்கலாம். அதுக்கு வசன ஆதாரம் எக்கச்சக்கமாக இருக்கும். இந்த கட் பிரெயினை யூஸ் பண்ண பல வசனங்கள் எங்கே இருக்குன்னு சொல்லி நான் பார்த்தேன். நீயா எபிரேயத்தில் உள்ளது, அது நீதிமொழிகள் 18:8, உன்னதப்பாட்டு 5:4, இதில் எல்லாத்துலேயும் இருக்குது. ஆண்டவர் சொன்னார், 4 சுவிசேஷங்கள், மத்தேயு மார்க் லூக்கா யோவான், அதில் இயேசு கிறிஸ்து எதெல்லாம் பேசினாரோ அதெல்லாம் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் பிரிண்ட் ஆயிருக்கும். ரெட் கலரில் பிரிண்ட் ஆனதெல்லாம் இயேசு கிறிஸ்து உதடினால் சொன்னது. சிறப்பாக மலைப்பிரசங்கம், அவர் உதடினால் பேசினது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிக்கிறது இஸ் இட் டிஃபிகல்ட் ஆர் ஈஸி அக்கார்டிங் டு திஸ் வேர்ஸ்? வென் யூ பிகின் டு யூஸ் திஸ் பிரெயின், இட் பிகம் ஸோ சிம்பிள். தோ மை ஃபிசிக்கல் பாடி இஸ் வீக், மை ஸ்பிரிட் மேன் இஸ் ஸ்ட்ராங். தேட் இஸ் வாட் மை ஸ்பிரிட் மேன் கிவ்ஸ் ஸ்ட்ரென்த் டு த பாடி that I am able to use it. ஆகவே இதை டெவலப் பண்ணுறது எப்படி? நாள் முழுவதுலேயும் முதல்ல எப்போல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ பேச ஆரம்பிக்கும். ஸோ ஜஸ்ட் கீப் இட் லைக் திஸ், லார்ட் ஐ வாண்ட் டு டாக் டு யூ. பெனிகின் ஒரு புக் எழுதியிருக்கார், என்ன புக்கு? குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட். குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட்டில் பெனிகின் ஃபேமிலி வந்து கேத்லிக் ஃபேமிலி, அவங்க அம்மா அப்பா வைராக்கியமான கத்தோலிக்கள். பெனியின் அங்கே போய் கேத்ரின் கோல்மன் மீட்டிங் போனார், அவர் ஃப்ரெண்டு கூப்பிட்டு போனார். பெனியின் வந்து ஸ்டாமரர், திக்கு வாய் உள்ளவர், திக்கி திக்கி தான் பேசுவார். அதனால் ஸ்கூலில் படிக்கும்போது நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, பேச தெரியாதனால விலகி ஏற்பார். அவன் ஃப்ரெண்டு சொன்னான், வாயா போகலாம் கேத்ரின் கோல்மன் மீட்டிங் அப்படின்னு.
பல மணி நேரம் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி போனாங்க. கேத்ரின் குல்மன் மீட்டிங்க்கு அவங்க போய் சேரும்போது மிட் நைட் 1:00 ஆச்சு அந்த ஊருக்கு. அப்போ அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், பினி கெட் அப் 5:00, வி ஹவ் டு கோ ஃபார் த மீட்டிங். 5 மணிக்கா கூட்டம், 8-9 மணிக்கு இருக்கும், ஆனால் க்யூ வந்து நிற்கும். நம்ம க்யூவில் போய் நின்னாதான் அந்த இடம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். இவருக்கு அதிசயம், சினிமா தியேட்டரில் தான் க்யூவுக்கு நிற்பாங்க. இது என்ன மீட்டிங்கில் ஒரு அம்மா வந்து பிரசங்கம் பண்ணுது, அதுக்கு வந்து 5 மணிக்கே போய் க்யூவில் நிற்கணும்னு சொல்கிறாரு, என்னவோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போய் க்யூவில் 5 மணிக்கு நின்னார். ஃபஸ்ட் ரோல் இடம் கிடைக்கல, செகண்ட் ரோல் இடம் கிடைக்கல, தேர்ட் ரோல் இடம் கிடைக்கல. உள்ளே போனதுலேருந்து ஹோல் பாடி வாஸ் வைப்ரேட்டிங் வித் த ப்ரெசன்ஸ் ஆஃப் தட். இப்போ கேத்ரின் குல்மன் ஒரு ஹோட்டலில் இருக்காங்க, அவங்கள மெயின் டோர் வழியை கொண்டு வந்தால் நிறைய பேர் காத்திருக்காங்க. அதனால் என்ன செய்தாங்க அவங்க, அந்த கிச்சனில் உள்ள ஸ்டாஃப் மேலே போகிறதுக்கு உள்ள அந்த எலிவேட்டரில் அந்த இதில் அப்படியே அந்த அம்மா கூட்டுறாங்க. இங்கே நிறையா 5-ஸ்டார் ஹோட்டலில் சமையல்காரங்கள்லாம் அந்த வெள்ளத்தொப்பி போட்டுட்டு சமையல் பண்ணிகிட்ருக்காங்க, சிக்கன் ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அம்மா அப்படியே போகிறாங்க, போக 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 எல்லாவனும் கரண்டியை போட்டுக்கிற உண்டு. ஷி டிட் நாட் ப்ரே. அப்போ அங்கே போனோடனே அந்த அம்மா முதல்ல பிரசங்கம் பண்ணுறதுக்கு முந்தி தலையை கண்ணை இப்படி வச்சுட்டு கையை வச்சுட்டு அழுறாங்க. வாட் ஐ ஹாவ் இஸ் ஒன்லி த ஹோலி ஸ்பிரிட், டு நாட் கிரீவ் த ஹோலி ஸ்பிரிட். ஏன்னா இந்த அம்மாவுக்கு இருக்கிறதே பரிஸ்தாவியானவர் தான்றாங்க. இது சொன்ன உடனே அவருக்கு வாய் நடுங்க ஆரம்பிச்சிச்சு, கை நடுங்க மாறிச்சு. என்னடா நமக்கு குளிர்காய்ச்சல் வந்துருச்சோ, எப்படி நடுங்கிறோமே அப்படின்னு அவர் நடுக்கம் கொண்டார். அதுக்கப்புறம் அந்த ப்ரெசன்ஸ் ஒரு நாள் வீட்டுக்கு வந்த உடனே இவருக்கு புரியவே இல்லை, வாட் ஐ ஹாவ் இஸ் ஒன்லி த ஹோலி ஸ்பிரிட். இன்னும் இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே இல்லையா ஹோலி ஸ்பிரிட்டு தவிர, ஹோலி ஸ்பிரிட் தான் பார்க்கவே முடியாத. அவருக்கு புரியலை. கருத்தருக்குள் நண்பர்களே, தகப்பனாரால் வெறுக்கப்பட்டவர், டைனிங் டேபிள் எல்லாரும் சாப்பிடும்போது சாப்பிட மாட்டார், மிட் நைட்டில் தான் வீட்டுக்கு சாவியை வச்சுட்டு திறந்து வருவார். அப்படி விரோதிக்கப்பட்ட அவருக்கு கர்த்தர் இன்னைக்கு ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கர் அவரை மாற்றினார். யூ மஸ்ட் ரீட் குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட். அதுக்கப்புறம் தான் த கிரேஸ் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், த லவ் ஆஃப் காட் அண்ட் த ஃபெலோஷிப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஃபெலோஷிப் இஸ் டெவலப்ட் பை டாக்கிங். உங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வென் யூ கீப் லைக் திஸ், தட் மீன்ஸ் யூ ஆர் சுவிச்சிங் ஆஃப் திஸ் பிரெயின், சுவிச்சிங் ஆன் திஸ் பிரெயின். He who is united with God's spirit is of one spirit. தேவனுடைய ஆவியோடு கலந்தவன் ஒரே ஆவியாக இருக்கிறான். அப்போ அவருடைய ஆவியும் நம்முடைய ஆவியும் ஒன்றாய் கலந்து விட்டால் நம்ம அவர் என்ன விரும்புகிறாருங்கிறத செய்வோம், வேற எதுவும் செய்ய மாட்டோம். இதில் பெரிய டிஎல் மூடி, பெரிய பெரிய ப்ரீச்சர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆண்டவர் அப்படி தான் சொல்லுவார். டென்னிஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், டேவிட் டெய்லர்னு ஒருத்தர் இருந்தார். டேவிட் டெய்லர் பற்றி நீங்கள் வாழ்க்கை வரலாறு வாசிக்கணும். டேவிட் டெய்லர் என்ன பண்ணுவார்னா, நிறையா புக் எழுதியிருக்கார். 17 வயசாக இருக்கும்போது ஜீசஸ் நேரடியாக வந்து பேசினார், இயேசு கிறிஸ்து எது சொன்னாலும் அதை செய்ய ஆயத்தமாக இருக்கணும். அதனால தான் ஆபிரகாம் பற்றி என்ன சொல்லியிருக்க, விசுவாசிகளின் தகப்பன்னு சொல்லி. ஊருங்கிற இடத்துல இருந்தார், ஆண்டவரை பற்றி தெரியாது, ஏன்னா பைபிள் கிடையாது, எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது ஆபிரகாம் தெரியும். ஆனால் ஒரு நாள் தேவன் வந்து பேசினார், புறப்படுன்னு சொல்லி புளிஸ்டாக வச்சார், இவங்க புறப்பட்டான். அவர் சொல்லுவார், பிறகு சொல்லுவார், நம்ம போயிட்டே இருக்கும்போது இங்கே திரும்பிடுவார். இயேசு கிறிஸ்து வேதத்தில் 4 காஸ்பல்ஸில் 17 தடவை என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொன்னார். நான் சொன்னேன், உங்களை பின்பற்றி வாருங்கள்னு சொல்லியிருக்கீங்களே, எங்கே பின்பற்றி எங்கே போகிறது? யாராவது ஒருத்தர் என் பின்னாலே வாரனா என்ன அர்த்தம், அவர் பின்னால் போனால் எங்கேயோ கூட்டு போகிறாருன்னு அர்த்தம் இல்லையா? பிஹெச்எல் சைடு போயிருக்கும்போது ஒரு ஃபேக்ட்ரி இருந்தது அங்கே. அவர் சொன்னார், பாஸ்டர் எங்கள் காரை பின்பற்றி நீங்கள் வாங்க, எங்கள் ஃபேக்ட்ரியில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஒரு இடத்துல 4 திருப்பம் சட சட சடன்னு வேகமாக காரை ஓட்டி அவர் எந்த திருப்பத்தில் போனான்னு தெரில. நாங்கள் அங்கே வந்த உடனே டிரைவர் கேட்குறான், பாஸ்டர் அவர் எந்த திருப்பத்தில் போனார், இது 4 சந்தி ரோடு,
இங்கே போய் ட்ரை பண்ணவா, அங்கே போய் ட்ரை பண்ணவா, நாளையும் ட்ரை பண்ணவா, போயிட்டார். என்னை பின்பற்றி வாருங்கள்னு சொன்னார், அவ்வளோதான், அவரை பின்பற்ற முடியல, ஓடி போயிட்டார். பேதுரு இயேசு கிறிஸ்துவை தூரத்திலே பின்பற்றினான் இருக்கு. எங்கள் ஆண்டவரை பின்பற்றி வந்தால் எங்கே கூட்டு போகிறீங்க? பிதாவினிடத்திலிருந்து வந்தேன், பிதாவினிடத்திற்கு போகிறேன். அப்போ அவரை பின்பற்றி வந்தால் பிதாவினிடத்தில் போகலாம், பின்பற்றி வந்தால் செத்தப்பறை தான் போகலான்ட்டு நமக்கு டீச் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லை, இன்றைக்கி அவரை பின்பற்றினீங்கன்னா பிதா எங்கே இருக்கார்? ஹெவன். உள்ளிந்திரிய உள்ளத்திலிருந்து ஜீவநதிகள், கொய்லியாவிலிருந்து ஜீவநதிகள் புறப்படுது. அந்த ஜீவநதிகள் ஒன்று வந்து ரிவர் ஆஃப் பீஸ், சமாதான். நான் வீட்டில் ஜெபம் பண்ணும்போது ரிவர் ஆஃப் பீஸ் அது அப்படியே போடு. என்னுடைய கவலைகளுக்கான காரணங்கள் அதெல்லாம் எரேஸ் பண்ணும். ஆனால் இன்னும் கவலைப்பட்டு கவலைப்பட்டு நம்ம மனது ட்ரெயின்ட் ஆகிட்டோம். அதனால் கவலைப்படாட்டா கவலையே இல்லையேன்னு ஒரு கவலை வந்துடும். அதனால் எப்படியோ கவலை வருது. ஐ கீப் ஆன் வாஷிங் மை செல்ஃப் வித் த பீஸ் ஆஃப் காட், த ரிவர் ஆஃப் பீஸ். அது வந்து எல்லாத்தையும் கழுவி வச்சுன்னா அப்புறம் கவலையாக இருக்காது. அதுக்கப்புறம் ரிவர் ஆஃப் ஃபர்கிவ்னஸ், தட்ஸ் அனதர் ரிவர். அந்த ரிவர் நம்ம சொல்லி ஃப்ளோ பண்ண ஆரம்பிக்கும் போது ஒவ்வொருத்தரையாக காட்டுறாரு. 20 வருஷத்துக்கு முந்தைய வந்த கோவப்பட்டியா? ஆமாம். சரி, அதை எரேஸ் பண்ணு, நீ அவரை மணி. இந்த தடத்தை இந்த இதில் நீ இந்த மாதிரி பதிலை என்றிருந்து எதிர்பார்த்த, ஆனால் அந்த பதில் உனக்கு கிடைக்கல. நம்ம ஆண்டவர்கிட்ட எப்படி அவர் செயல்படணும்னு எதிர்பார்க்குறோம். பேதுரு இந்த மொழியில் சொன்னான், உமக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம். அங்கே அது வந்து சென்ஸ் நாலேஜ், திஸ் பிரெயின். கூடாரம் போட்டு அங்கேயே இருந்துடலாம்ப்பா, கவலை இல்லை. அவன் போட சொன்ன 3 கூடாரம் போதும்னு நினைக்கிறீங்களா? காணாது. இந்த மூளை சரியாக வேலை செய்யல. அப்போ தான் ஒரு ரெவலேஷன் வருது. இவர் நேசகுமார், இவருக்கு செய்தி கொடுங்கள். ஆண்டவர் ஓ மூளைக்கு செய்தி கொடுக்க மாட்டார். இவ்வளோ பிரகாசத்தோடு பார்த்ததுக்கப்புறம் அவரை கூடாரத்தில் அடைக்கலான்னு பார்க்குறியா? பைபிளில் நீங்கள் இந்த இதுக்கு சப்ஜெக்ட் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ரெவலேஷன் கிடைக்கும். இட் இஸ் பாசிபிள் டு பிரிங் ஹெவன் டு த எர்த். பரலோகத்தை பூலோகத்திற்கு கொண்டு வர முடியும். பரலோக வாழ்க்கைனா என்னது? ஆன் எர்த் ஆஸ் இட் இஸ் இன் ஹெவன். பரலோகத்தில் இருக்கிறது போல பூலோகத்திலும் நம்முடைய சித்தம் செயல்படுவதானா என்ன அர்த்தம்? பூலோகம் பரலோகம் ஆயிடுச்சுன்னு தானே அர்த்தம். பரலோகத்தின் அந்த மகிமை பூலோகத்தில் செயல்படுத்த வேண்டும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜ என்றென்றும் நடத்திடுவார். ஓ தேவாதி தேவன் ராஜாதி ராஜ் என்றென்றும் நடத்திடுவார். ஆராதனை ஆராதனை துணையாளரே, துணையாளரே,
விதமாக சொல்கிறது, தேவனை நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும். எல்லாம் என் கூட சேர்ந்து சொல்லுங்க, பாப்பா, தேவனை நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும், அவராலே என் ரட்சிப்பு வரும், அவராலே நான் நம்புகிற காரியம் வரும். ஆமேன், ஹல்லேலூயா. மான்கள் நீரோடே வாஞ்சித்து கதறுவது போல நம்முடைய ஆத்மா தேவனோடு கூட எப்பொழுதும் கனெக்ட் ஆகிருக்கணும். ஹல்லேலூயா. இந்த பாடலை உற்சாகமாய் நம் கரங்களை தட்டி பாடப்போகிறோம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்மா உண்மையை வாஞ்சித்து கதறுது.
ஹல்லேலூயா. சங்கீதம் 62:7 என் மகிமையும் என் ரட்சிப்பும் அவரிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ரட்சிப்பும் நமக்கு கிடைக்க வேண்டிய மகிமை எல்லாம் அவரிடத்திலிருந்து இருக்குது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் பரத்திலிருந்து நன்மையான ஈவுகளை தர அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. நாம் எல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருத்தவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒருத்தவங்களை அழைக்கிறாங்கன்னா, இன்வைட் பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபங்க்ஷனில் சாப்பாடு போட வேண்டியது யாருடைய பொறுப்பு? யார் அழைச்சாங்களோ அவங்களுடைய பொறுப்பு. அப்படி தானே? நம்மளை எல்லாத்தையும் யார் அழைச்சிருக்காரு? இயேசு அழைச்சிருக்காரு. நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வது யாருடைய பொறுப்பு? இயேசப்பாவுடைய பொறுப்பு. ஆமென். அவருடைய கிருபைகளை நான் நம்புகிறேன், அவருடைய இரக்கத்தை நான் நம்புகிறேன், அவருடைய ஆசீர்வாதத்தை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுங்களா. அப்படியே கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். தஞ்சமே நீர், அடைக்காலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. 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 தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறது. ஒரு புதுசா ஒரு பாட்டு ஒன்று சொல்லி கொடுத்தேன். உம்மை நம்பி வந்தேன், வெட்கப்படல, உம்தையே என்னை கைவிடல, வெறும் கையாய் கடந்து சென்றேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எத்தனை பேருக்கு அந்த பாட்டு ஞாபகம் இருக்கு? ஓகே, சூப்பர். இப்ப அந்த பாடல பாட போறோம். ஏல் எல்லோகி, ஏல் எல்லோகி, உம்மை துதிப்பேன். என்னை கைவிடல, உம்மை நம்பி வந்தேன்.
விடைபெற்ற போதும் வேண்டியதெல்லாம் அவர் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். காயப்பட்டு நின்ற நேரத்தில், கண்ணீர் சென்ற நேரத்தில் கலங்கின நமக்காக இறங்கி வந்த தேவன் உடன்படிக்கை நம்மோடு செய்து இழந்துட்ட யாவையும் திரும்ப தந்து. இந்த பாடலை பாடுறப்ப எனக்கு ஒரு விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது, நம்முடைய பாஸ்டர் திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கு. ஆமேன். ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறாரா இல்லையா நம்மளை? இந்த பாட்டு பாடுறப்ப ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி நம்மளை திரும்பி பார்த்தோம்னா ஆண்டவர் எவ்வளோ உயர்த்தி வைத்திருக்காரு எல்லாருக்குமே தெரியும். ஆமேன். எத்தனை பேர் ஆண்டவரை நேசிக்கிறீங்க? ஆண்டவர் என்னை உயர்த்தி வைத்திருக்கான்னு சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். அமேன். கர்த்தர் ரொம்ப 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 நல்லவர். இஸ்ரவேல் ஜனங்கள் பாலைவனத்தில் போயிட்டு இருக்கப்போ திடீர்னு வந்து ஒரு புதுசாக ஒரு பிரச்சனை வருது. நான்வெஜ் சாப்பிடணும்னு ஆசை வருது அவங்க எல்லாருக்குமே. மோசேட்டு போய் பயங்கரமாக பஞ்சாயத்து பண்ணாங்க, நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மோசே போய் ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், 600,000 பேர் இருக்காங்க, 600,000 பேர்த்துக்கு வந்து இங்கே இருக்க ஆடு மாடை ஒரு நாளை கூட கொடுக்க முடியாது, சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய மச்சங்களை எடுத்துகிட்டு வந்தாலும் இதுக்கு பத்தாது. இப்போ ஆண்டவர் சொல்லார், 1 மாதத்துக்கு நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி நான் செய்வேன்னு சொல்கிறார். 2 முழம் உயரத்துக்கு காடை போகிற மாதிரி ஆண்டவர் செய்கிறார். நம்முடைய தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன். அவர் இல்லாத இடங்களிலே உருவாக்குகிற தேவன். நம்ம கண்ணுக்கு வேணால் வழி தெரியாமல் இருக்கலாம், ஒன்றுமில்லாத இடத்திலே உருவாக்குகிற தேவன். ஹாலேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்ணுக்கு தெரியலைன்னா பரவாயில்லைங்க, ஆனால் வழி இருக்குது. ஆமேன். கடல் முன்னாடி நிற்கிறப்ப கடலுக்குள்ளே ஒரு பாதை இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. கடலுக்குள்ளே ஒரு பாதை இருக்குன்றது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் ஏற்கனவே ஒரு பாதையை போட்டு வச்சிருக்கார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏல் எல்லோஹே, உம்மை துதிப்பே, கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாள் அசைக்கப்பட மாட்டாங்க. ஆமென். அடுத்து ஒரே ஒரு பாடல் பாட போறோம், உற்சி பண்ண போறோம். எல்லாம் கண்களை மூடி கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி. சங்கீதம் 92:2 வசனம் தாவீது ராஜா இப்படி சொல்றாரு, நான் தேவனை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஆமென். அதே வார்த்தை இந்த நாள் நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம், நீர் என் தேவன், என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பியிருக்கிறவர். வேற எந்த வார்த்தையுமே தேவையில்லை, ஆண்டவரை பார்த்து இது சொன்னாலே போதும். ஆமென்.
என் கண்மாலை நீங்க தான். என்னோட சேர்ந்து நான் பாட பாட நீங்க ரிப்பீட் பண்ண போறீங்க. என் கண்மாலை நீங்க தான், என் கோட்டையும் நீங்க தான், என் தேவனும் நீங்க தான், என் இரட்சகர் நீங்க தான், என் கண்மாலை நீங்க தான், என் கோட்டையும் நீங்க தான், என் தேவனும் நீங்க தான், என் இரட்சகர் நீங்க தான். உம்மை நம்பி உள்ளே என் கண்மாலையே, நான் உம்மை நம்பி உள்ளே என் கண்மாலையே. எல்லாம் என்ன சொல்றீங்களா? மதில் சுவர்கள் விழப்போகின்றன. லார்ட், ஐ பிஃபோர் த ட்ரம்பட் இஸ் பீங் ப்ளோன், ஐ வாண்ட் அ ரிக்வஸ்ட் டு யூ. மை காங்கிரிகேஷன் மெம்பர்ஸ் ஹவ் ஹர்ட் அபவுட் த கட் பிரெயின். ஹெல்ப் தம், தே வில் ரிமெம்பர் திஸ் மெசேஜ் வென் எவர் சேட்டன் டெல்ஸ் தம் டு யூஸ் தட் பிரெயின் அகேன்ஸ்ட் காட். டோன்ட் அலவ் தம் டு யூஸ் தட் பிரெயின் அகேன்ஸ்ட் காட். இட்ஸ் ஓகே, மைனர் திங்ஸ், தே யூஸ் இட். This has to be used, but they will use, develop to use as I am using, the gut brain. Okay.
கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டே கண்ணில் நீர் வழிந்திடுதே இந்த மீட்ப இயேசு அதோ இந்த மீட்பர் இயேசு அதோ கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டே கண்ணில் நீர் வழிந்திடுதே இந்த மீட்ப இயேசு அதோ இந்த மீட்பர் இயேசு அதோ எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட திருக்கோலம் நிந்தனையா ஒரு குலைந்து சென்றனரே திருக்கோலம் நிந்தனையா ஒரு குலைந்து சென்றனரே ஒரு குலைந்து சென்றனரே எல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்ணே கண்ணில் நீர் வழிந்திடுதே இந்த நீத்த இயேசு அதோ இந்த மீட்பர் இயேசு அதோ சிதரும் தன் பேவையிலே சிலுவை தன் தோளதிலே சிதரும் தன் பேவையிலே சிறுமை அடைந்தவரா நிந்தனை உனக்காய் சகித்தா சிறுமை அடைந்தவரா நிந்தனை நமக்காய் சகித்தா நிந்தனை நமக்காய் சகித்தா கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்ணே கண்ணில் நீர் வழிந்திடுதே இந்த மீட்ப இயேசு அதோ இந்த மீட்ப
சகதோ கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்ணே கண்ணில் நீர் பணிந்திடுதே இந்த நீர்ப்ப இயேசுதோ இந்த நீர்ப்ப இயேசுதோ
ஆராதனை பிரசன்னம் எங்களோடு இருந்தபடினால் சோத்திரமாண்டவரே. இந்த நாளில் எங்களை கூட்டி சேர்த்த கிருபைகளுக்காக சோத்திரமாண்டவரே. கட் பிரெயினை குறித்து எங்களோடு பேசினார் ஆண்டவரே சோத்திரம் ராஜா. இனிங்கள் ஐம்புலன்கள் மூளையை பயன்படுத்தாமல் அந்த கட் பிரெயின் என்று எங்கள் உள்ளிருந்து எங்களை பயன்படுத்துகிற ஒரு நல்ல செய்தி உங்களுடைய ஊழியக்காரன் மூலமாக எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்த கிருபைகளுக்காக சோத்திரம். அதை அப்பியாசப்படுத்தி எங்கள் வாழ்நாளில் நான் நீ நிறைவேற்றுகிற நீ எதிர்பார்க்கிற காரியங்களை என்ன செய்ய கிருபை செய்யும் ஆண்டவரே சோத்திரம் ராஜா. இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு பாதுகாவலை கட்டளையிடும் ஆண்டவரே சோத்திரம். தேவனுடைய நாமம் எங்கள் வாழ்நாளிலே மகிமைப்படட்டும் ஆண்டவரே சோத்திரம். முற்றிலுமான பாதுகாவல் தேவைகள் சந்திக்கப்படட்டும். கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எதிர்பார்க்கும் நன்மைகள் வரட்டும். ஒரு குறைபடாமல் ஒவ்வொருவரையும் எப்பொழுதும் சதா காலங்களில் எங்களோடு இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். சகல உபகாரங்களை மறவாதே. அவசக சகல உபகாரங்களை மறவாதே. நாத்துமவே கர்த்தரை ஸ்தோத்தரே. என்னுடைய அமைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரே.